அனைவருக்கும் வணக்கம். அகோரி என் நீண்ட நாள் கனவு இந்த படம். ஆக்சுவலாக 2012 இந்த படத்தை நான் வந்து பிளான் பண்ணி பண்ணலான்னு பிளான் பண்ணேன், பட் அப்போ என்னால் முடியல. ஸோ அதுக்கு சரியான தருணம் பார்த்து காத்துட்ருந்தேன். அந்த தருணம் இப்போ எனக்கு கிடச்சிது. அப்போ இந்த படத்தை நாங்கள் போன வருஷமே முடிக்க வேண்டியது, எங்களால் முடிக்க முடியல. ஏன்னா சிஜி போர்ஷன் 4 மாதத்தில் முடிக்கிறேன்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட 8 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா அந்த சிஜி வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க மெனக்கிட்டாங்க. ஸோ நானும் டைரக்டரும் படம் பார்த்தோம். சிஜி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தென் எங்களுக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஷாயாஜி ஷிண்டே பாரதியார் போன்ற படத்தில் நடித்து பெரிய பேர் எடுத்த ஒரு நடிகர். ஸோ இதில் அகோரியை நடிக்க வைக்கிறதுக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணப்போ ஸோ டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை இதுக்கு சரியான பொருத்தமான ஒரு நடிகர்னு பார்த்தா அது ஷாயாஜி ஷிண்டே சார் தான். ஸோ அவர்கிட்ட ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு ஆன்லைன் சொன்னேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. பாரதியாருக்கு அப்புறம் டைட்டில் ரோல் பண்ணுறார் இந்த படம் அகோரி. அகோரியாக வாழ்ந்திருக்காரு சொல்ல நடிக்கலை, வாழ்ந்திருக்காரு, நீங்கள் அந்த படம் பார்க்குறப்ப தெரியும். இந்த படத்தை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நான் வசனம் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி புலிமுருகன், லூசிபர், நிறைய மொழிமாற்ற படங்கள் எழுதியிருக்கேன். இதனோட ஸ்டேட் படம். படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போக 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 நாங்கள் எதிர்பார்க்குறதோட பட்ஜெட் கூட்டிகிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப பட்ஜெட் கூடிடுச்சு. ஸோ அந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என் நண்பர் மிஸ்டர் ரவிபாபு, மிஸ்டர் கிருஷ்ணா, அவரோட அறிமுகத்தில் எனக்கு என் பார்ட்னராக கிடச்ச எனக்கு சுரேஷ் கேமன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அவர் வரலன்னா, அவர் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா நான் எப்படின்னா ரொம்ப செலவு பண்ண மாட்டேன், ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி இதுக்குள்ளே எடுத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை, எல்லோரும் எடுத்துருவாங்க. ஆனால் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற போகிற பார்த்தா அவர் காரில் வருவார், லாஸ்ட்டில் ஆடியோ லான்ச் எல்லாம் முடிச்சு படத்தை தேட்டருக்கு கொண்டு வரப்போ நடந்து போவார். அதுதான் இன்றைக்கி ப்ரொடியூசரோட நிலைமை, உண்மையான விஷயம். நான் அப்படிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன படங்களாக ஆரம்பித்து அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதில் என்னென்ன நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு ஸோ இந்த படத்தை ஆரம்பித்தேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த படத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போனேன். ஸோ அதை மீறி எக்ஸ்பென்சிவாக பண்ணால் எனக்கு சப்போர்ட் பண்ண சுரேஷ் கே மேனவருக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோவை பண்ண சித்து. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணது வேற ஒரு நடிகர், அது தெரியல. அது வந்து சித்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிவனே முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஆனால் உண்மையிலே சிறந்த நடிகர், ரொம்ப சப்போர்ட். நடிகர் அப்படின்றத என் தம்பி எனக்கு அவ்வளோ உரிமையாக வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப உதவியாக இருந்து, டேட் ஆகட்டும் டைம் ஆகட்டும், 6 மணி ஷூட்னா 5:30 ரெடி ஆகிட்டுருப்பார். நான் போவேன் அந்த ஹோட்டலில், அதாவது கேரளாவில் ஷூட் பண்ணோம். யாருமே எல்லா மற்ற நடிகர்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, சித்து மட்டும் கரெக்டாக 5:30 ஆனால் டீ சாப்பிட்டு ரெடி, ஆனால் ரெடினா அப்படின்னு அவ்வளோ. ஸோ அதில் வந்து சித்து வந்து உண்மையில் ரொம்ப நல்ல டைப்பு, ப்ளஸ் நல்ல ஆக்டர், சூப்பராக பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து இது டெபியூ ஹீரோவா, அது டெபியூ மூவி. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு டேட் கொடுப்பீங்களா? இல்லை கேட்டுக்கிறேன், ஏன்னா சினிமா அப்படி தான் இருக்குது, திடீர்னு போயிடுறாங்கல்ல, அதுக்கு இல்லை கேட்டு வச்சுக்கிறேன். ஸோ இல்லை நான் சும்மா காமெடிக்கே கேட்டேன், கண்டிப்பாக எப்போ கேட்டாலும் எனக்காக பண்ணி கொடுப்பாரு. தென் வெற்றி, வெற்றி பண்ணுற கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் பண்ண வேண்டியது, அது சொல்லணும்னா என் தம்பி ஆதவ் பண்ண வேண்டியது. அது என்னவோ தெரியல, அந்த நேரம் அவர் வெற்றி வந்தார். அவருக்கு ப்ளஸ்ஸே அவரோட கண்ணு தான், அவர் நடிக்கலாம் தேவையில்லை, அவர் சும்மா பார்த்தாலே போதும். ஏன் வெற்றி ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஷாயாஜி ஷிண்டே மாதிரி எங்களுக்கு இன்னொரு இந்த படத்தில் இன்னொருத்தர் கிடைச்சார், மைம் கோபி அண்ணா. யார் அந்த கேரக்டர் பண்ணலாம், ஒரு மாந்திரிகன் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் ரெகுலராக அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மாந்திரிகனாக அவர் வேற பரிணாமத்தில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு மயங்கு போய் என்ன பேசணும் கேட்டார், கதை கேட்டார், இதானே உங்கள் ட்ராக், இதெல்லாம் சூப்பராக இருக்குது, பல நான் பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவான மனுஷன். பண பிரச்சனை வந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல், இல்லை பல பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு. ஸோ அந்த எல்லா நெருக்கடியும் எனக்கு வந்து சுரேஷ் கேமன் வந்து தீர்த்து வச்சுட்டாரு. இன்றைக்கி வந்து படம் பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக வந்திருக்கு, நான் எதிர்பார்க்கவே இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், சாம்பவான்கள் எல்லாருமே. இது ஒரு அழகான ஒரு மேடை உண்மையிலே. எந்த படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிற கிடையாதுங்க, எல்லா படமும் நல்ல படம் தான், எல்லாரும் ஓடுறதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க, யாருமே ஓடக்கூடாது நடக்க எடுக்க மாட்டாங்க. முயற்சி மட்டுமே முக்கியத்துவமாக வாழ்வு எல்லாருக்குமே, அந்த முயற்சி சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைச்சிடும். அதுக்கு மேலே ஆண்டம் விட்ட வழி எது நடந்தாலும் நல்லதே, அப்படி தான். வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது, நம்ம நடந்த மட்டும் பண்ணாலே போதும் வெற்றி என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெற்றி என்பது எப்போது ஒரு வரும், தோல்வி என்பது தேவதை மாதிரி நம்ம கூடியே இருக்கும் எப்போதுமே. தோல்வியை நம்ம எப்போதும் அழகாக வச்சுக்கணும், தோல்வி எவ்வளோ கூட கூட வச்சுக்கணுமோ வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.
தோல்வி இல்லாத மக்களே இருக்க மாட்டாங்க. வெற்றி என்பது எப்போது வந்துட்டு தொட்டுட்டு ஓடிடும், அது வந்து ரொம்ப மோசமான விஷயம், அதை எப்போ நம்பக்கூடாது. அப்போ தோல்வி எவ்வளோக்குள்ள நேசிக்கிறோமோ வாழ்க்கை ரொம்ப பக்குவப்படும். அப்படிக்கான விஷயம்தான் நல்ல மக்களை சேர்த்துக்கணும். எப்போதுமே நல்ல மக்களை சேர்த்துனாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் காசு எப்போனா சேர்த்துக்கலாம், நல்ல மக்களை சேர்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு நல்ல மக்கள் தான் இந்த மக்கள் எல்லாருமே. பாலானவன் முதல் முதல்ல பார்க்க சொல்லவே எனக்கு அப்படி தான் தோணுச்சு, எனக்கு பாலானவன் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் முகம் ரொம்ப அழகாக இருக்கும், சிரிச்ச முகத்தோடு இருப்பார். எப்போதுமே அந்த வெள்ளை தாடி அந்த செவ்வாங்க போய் அப்படி இருக்கீங்க, பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒரு உருவம். என்னவனா இருக்கட்டும், யார் நல்லவன் கெட்டவன் அப்படி விஷயமே கிடையாதுங்க. நாலு சவுத்துக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே தெரியல, அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவன் நல்லவன் அப்படித்தான். அப்போ யார் நல்லவன் சொல்லி பாருங்க, நாலு சவுத்துக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியும், நடக்கிற விஷயம் வெளியே தெரியலன்னா அவன் நல்லவனா தெரியவான், தெரிஞ்சுட்டு அவன் கெட்டனா தெரியவான். அப்போ யாரும் நல்லவன் கெட்டவன் பிரிக்க முடியாதுங்க. வாழ்க்கையில் சமுதாயத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரு தட்டு மக்கள் தான், நம்ம பிரிச்சுக்கிறோம். மீசை இருந்தால் ஆம்பளை, மீசை இல்லைனா பொம்பளை, அவ்வளோதான். இந்த வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே இந்த படம் ரொம்ப அழகப்படுத்துச்சு. உண்மையிலே இயக்குனர் பெரிய வாழ்த்துக்கள். உண்மையே இந்த படம் உண்மையிலே அகோரின்னு தான் பேர் இருக்கு. இந்த படம் உண்மையிலே சிறந்த படமாக இருக்கும். சிவபக்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அகோரி என்பது எப்படின்னு. அப்படி ஒரு படம் தான், நான் நடிச்சது ரெண்டு நாள் தான், ஆனால் 20 நாளுக்கான வேலை வாங்கிட்டாங்க, அவ்வளோ வேலை வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிறந்த படம். இந்த படம் வெற்றி அடைய மக்களாகிய நீங்கள் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். நான் பேசின வார்த்தைகள் யார் மனதாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அவர் உண்மையிலே ஒரு படத்தை நேசித்து எடுத்திருக்கிறார். பார்க்கும்போது தெரியுது ஒரு சாதாரண படமாக இல்லாமல் அகோரிங்கிறது அவங்களுடைய வாழ்வியல் பற்றி தெரியும். நான் கடவுளும் அல்ல, மகானும் அல்ல, அது இதெல்லாம் சொல்லியிருக்காரு, மனிதனும் அல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்வியலே வேறு. அந்த வாழ்வியலை பாலாண்ணா என் தொட்டிருக்காரு. அதுக்கப்புறம் துணிச்சலாக இந்த படத்தை சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே பால் அவங்கள பாராட்டி ஆகணும், டைரக்டர் ராஜ்குமாரி பாராட்டி ஆகணும். நல்ல அழகாக உள்ளே போய் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல கலைஞர்கள், இளம் கலைஞர்கள் எல்லாம் பாராட்டி அவங்கள மேலே தூக்கி விடுறதுக்கு நம்மெல்லாம் கண்டிப்பாக கை கொடுப்போம். பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பிடி செல்வ செல்வம் சார் அவர்களுக்கும், கஸ்திரி மேம் அவர்களுக்கும், பிஜி முத்தியா சார் அவர்களுக்கும், மயம் கோபியானவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும், எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அக்கா, எனக்கு இன்னொரு தாயான மனைவி, என் குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். முக்கியமான விஷயம், என் பேர் டிஎஸ் ராஜ்குமார், அதை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை கதை திரைக்கதை எழுதி நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வசனம் வந்து ஆர்பி பாலன் எழுதியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலனுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இயக்குனர் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள், படத்தை செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படம் மிரட்டலாக இருக்குது. பொதுவாக ஒரு படத்தை பாராட்டணும், ஒரு ட்ரெய்லரை பாராட்டணும், மிரட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வேற ஹாரர் வேறையா, உண்மையாகவே மிரட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலி பார்க்கும்பொழுது நீங்கள் சிஜி கதையை சொல்கிற வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. பல கோடிகள், ஒரு ஏ லிஸ்டர்ஸ் அந்த மாதிரியான படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சிஜியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாகுபலி ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்துலேயும் சிஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து, ஒன்று அந்த படத்துடைய விஷுவல் ஃபீல் பார்க்கும்பொழுது ரொம்ப உண்மையாகவே ரொம்ப மிரட்டலாக இருக்குது. ஹாரருங்கிற ஒரு மிரட்டலை தாண்டி ஒரு அவுட்புட்டுங்கிற விதத்தில் ரொம்ப ரொம்ப மிரட்டலாக இருக்குது. அகோரி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மரியாதைக்குரிய பாலா அவர்களுக்கும், சுரேஷ் மேனன் அவர்களுக்கும், மற்றும் கேப்டன் ஆஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்களே டைரக்டர் ராஜ்குமார் அவருக்கும், இன்னும் அவர் கூட பணியாற்றின நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சீஃப் கெஸ்ட் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, இந்த பேர் மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டர் முத்தையா அவர்கள், அப்புறம் மயம் கோபி, அதுக்கப்புறம் ஏதோ டாப்பிக்காக இன்னைக்கு இருந்துட்டுருக்கிற கஸ்தூரி, அப்புறம் சின்ன பத்திரிக்காரராக இருந்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளராக மாறி தயாரிப்பாளராக மாறினா கூட பல தயாரிப்பாளர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கை கொடுத்துட்ருக்கிற நம்ம பிடி செல்வகுமார் அவர்கள், அவர்கொண்டு நிறைய பேர் எல்லோரும் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த
தாராச சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை. அந்த புராண கதையில் வந்து ஒரு ரிஷி பத்தினி, அது வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு மாணவன் சிஷியன் வர்றான். அந்த சிஷியனாக வர்றது யாருன்னா சந்திரன். இந்த சந்திரன் வந்து கற்றுக்க வரும்போது ரிஷி பத்தினிக்கு ஒரு லேசாக ஒரு மூடு மாறி இந்த சந்திரன் மேலே லேசாக ஒரு ஆசை வந்துருச்சு. நேரடியாக கேட்க முடியாது இல்லையா, அதனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் ஒரு ரிஷி எங்கேயோ வெளியே போன நேரத்தில் சிஷியனை கூப்பிட்டு, எப்பவுமே ரிஷி பத்தினி அப்படின்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் குளிக்கும்போது நீ தான் என்ன தேய்ச்சி விடணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் முழிக்கிறான் திரு திருந்து, சந்திரன் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ என்ன தேய்ச்சுன்னா சரி ரிஷி பத்தினி சொல்லுமா என்ன சொல்கிறது என்ன. கடைசியில் இவன் போகும்போது பார்த்தா அந்த அம்மா துணி இல்லாமல் என்ன தேய்ச்சிடுவோம் அப்படின்ட்டான். கடைசியில் இவன் வேறு வழி இல்லாமல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் புருஷன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன நீ சபிச்சிட்டான், இன்னிலேருந்து நீ தேய கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தான் தேய ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி இது கதை. இது அந்த காலத்தில் புராணத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே நாடகமாக போட்டாங்க எல்லா ஊர்லேயும். இதில் கும்பகோணத்தில் வந்து நாடகமாக போடும்போது ஒரிஜினலாக ரிஷி பத்தினியை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டும் காட்சி ஒரிஜினலாக காட்டப்படும் அப்படின்ட்டான். அடே எங்கப்பா, திருச்சியிலேருந்து ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது எங்கே கும்பகோணத்துக்கு. அப்புறம் பிரிட்டிஷ்காரனுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்ன கும்பகோணத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் போகுது என்னென்ன, இல்லை இப்படி ஒரு நாடகம் அதனால் இப்படி ஒரு சீன் காமிக்கிறாங்க, அதனால தான் எல்லாரையும் எல்லாம் புலம்பெயர்ந்து எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க அங்கே அப்படின்னு. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் இல்லை இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நாடகத்தையே பேன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னென்னா, இல்லை இல்லை இது புராணத்தில் ஐயோ புராணத்தில் வருதுன்னு என்னையா ஊரே காலி பண்ணிவிட்டு எல்லோரும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நம்ம கலைஞான சார் அவர் ஒரு கதை எழுதினார், அவருக்கு இந்த மாதிரி புராணத்தில் வர்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிடிக்குமே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஊரில் இந்த தாராச சாங்கம் அந்த நாடகம் நடக்குது அதில் இதே மாதிரி விளம்பரம் பண்ணிட்டாங்க. என்னடா விளம்பரம்னு சொன்னோம்னா, ஒரிஜினலாக ரிஷி பத்தினி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டது ஒரிஜினலாகவே அது அந்த காட்சி நடைபெறும் இப்போ காண தவறாதீர்கள்னா. ஊர் எல்லையில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த நாடகம் போடுறாங்க. ஊரே மொத்த பேர் வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ரெண்டு பேர் மட்டும், இந்த கோயிலில் நிறைய சொத்து இருக்குது இல்லையா நகைகள், அதனால் 2 பேர் மட்டும் இருந்தாங்க. பாக்கி எல்லோரும் இங்கே அந்த நாடக சீனுக்காக வெயிட்டிங். இந்த 2 பேர் மட்டும் ஏப்பா நிஜமாகவே தத்ரூபமாக காமிப்பாங்க ஐயா, இல்லை எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குண்ணா. 2 பேர் டவுட்டாக இருந்தேன்னு நம்மளே போய் பார்த்து தந்துருவோம்ண்ணா. இந்த 2 பேரும் சேர்ந்து வந்துட்டானுங்க, அங்கே வேறு ஒருத்தனை மட்டும் விட்டு போட்டு வந்துட்டாங்க. எது என்னென்ன இந்த நாடகம் வந்து நடத்துகிறவங்க இருக்கானே அவன் செட்டப்பு, இங்கே வந்து இந்த நாடகம் நடக்கும்போது ஊரே இங்கே தான் இருக்கும், அவன் மொத்த பேரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த ஊர் மொத்தமும் கொள்ளையடிச்சிட்டு கிளம்பிடுறான், இது கான்செப்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி வந்து அங்கே நாடகம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஊரே கொள்ளையடிச்சிட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னும்போது அவனை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு அவங்ககிட்ட துணியெல்லாம் உருவி அவன் எப்படி எஸ்கேப் ஆனால் போதுன்னு அவன் நிர்வாணமாக உளுந்தடிச்சு ஓடியான்ட்டான். ஓடி வந்து இங்கே இந்த சீனப்போ அவன் ஸ்டேஜில் ஏறுறான். எனக்கிட்ட ஏய் உள்ளையாடுறா இப்படி பார்க்கணும்னு நினச்சான், நாங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிக்கோ நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சொன்னாலே இன்னும் ஊரே நிர்வாணமாகி போச்சு அது தெரியல அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஊரில் எல்லாம் முழிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கலைஞான சார் இப்படி பாருங்க கதை வந்து எப்படி திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அகோரி அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க டைட்டில் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த அகோரியில் வந்து என்ன சொன்னாலும் ஜனங்கள் வந்து அதை வந்து நம்புவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம நம்புகிறாப்புல சொல்லணும், நல்லா சொல்லணும், அது லாஜிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இளநீ இப்படி கிடக்கிடன்னு கையிலேயும் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே லாஜிக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த டைட்டிலே வந்து ஒரு பரபரப்பான ஒரு டைட்டில். ஈவன் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அந்த படம் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. அது எப்படி ஹிந்திக்கு வந்து உடனே 75 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடும் உடனே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி படம் பிரமாதமாக போய் ஒரு 100 டேஸு ஃபங்க்ஷனை பண்ணி அவர் கார் மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஃப்ளைட்டெல்லாம் கூட ஈஸியாக வாங்கலாம். இன்றைக்கி நாட்டினுடைய சூழ்நிலை அந்தளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது, காசுக்கு யாருக்கும் பஞ்சமே இல்லை. அதனால் தயாரிப்பாளர் நிறைய படம் எடுத்து நிறைய பேர்த்த இந்த டெக்னீஷியன்கள் எல்லாம் லைஃப் கொடுத்து ஏன்னா இதில் புதுமுகமாக பார் ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் புதுமுகமாக நிறைய பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.